ஹலோ பண்ணி நான் பார்க்க போகிறது ஷிக்கி அனிமியோட இங்கே எபிசோட் 3 தான். ஸோ மறக்காம பாருங்க முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த இதில் எந்த சீன் ரொம்ப பயமாக இருந்துச்சு, எந்த சீன் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, எந்த சீன் ரொம்ப ஹாரராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாரர் த்ரில்லிங் கேரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி அந்த டைம் ஸ்டாம்போட பண்ணிங்கன்னா ஓகே இந்த சீன்லாம் இப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்குவேன். எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்கும் அண்ட் கமெண்ட்ஸுமே கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, ஸ்டார்டிங் அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் தூங்கிக்கிட்டு இருக்கா, ஐ மீன் குட்டி ஹீரோ தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பையனே தூங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, இன்னுமே அந்த பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமும் ஒழுங்கா வரல, முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கான், யாரோ என்னை பார்த்துட்டு இருக்காங்க, யாரோ என்னை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவன் மைண்ட்லயே யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் மறுநாள் ஆகுது, மறுநாள் நம்ம நடத்தமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு கார் வருது, அதுல பார்த்தீங்கன்னா நடத்தனோட ஃப்ரெண்டு தான் இருந்துட்டு இருக்கான். ஆமா நீ எடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்டா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்டா, நீ எடா பண்ணிட்டு இருக்க, காருக்கு லைசன்ஸே வாங்கல, நீ அப்புறம் கார் ஓட்டணும் கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம நர்ஸ் வந்து என்ன வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து காரை ஓட்டிட்டு இருக்கேன், அவங்க கார் ஓட்டரை சொல்லி பையன் இருப்பான் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்காத கேரக்டர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர் வந்து ஒரு பைத்தியம்னு சொல்லி கூப்பிடலாம், இல்ல சைக்கோன்னு சொல்லி கூப்பிடறது எப்படி கூப்பிடறதே தெரியல, ஒருவேளை பைத்தியம்னு சொல்லி கூப்பிட்டு போறேன். ஆக்சுவலி நான் அந்த கேரக்டர் பாடி ஷேமிங் எதுவுமே பண்ணல, கேரக்டர் சத்தியமா ஒரு ஹேட்ஃபுல் கேரக்டர், அதனால தான் அப்படி கூப்பிட்டு இருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நேம் தெரிஞ்சா அந்த இதை சொல்லுங்க, அதை வந்து ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த பைத்தியத்தை கூப்பிட்டு இருக்கான். அப்போ அந்த பைத்தியமே பாத்தீங்கன்னா சரி ஓகே கார் வந்துருச்சு, நம்ம நடக்கிற விட்டு நம்மளுமே கார்ல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏற போறான். பட் பின்னாடி வந்து நம்ம சின்ன ஹீரோ இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனை பாத்துக்கிட்டு இவன் கூட எல்லாம் எவன் போவான், இவன் கூட எல்லாம் மனுஷன் போவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிடறான். என்னடா ஆச்சு, எல்லா கூடயும் ஒம்பில் தேவச்சிக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கறான் பாருங்க, எனக்கு எடா தெரியும், அவன் ஓடி போறான் அவன்கிட்ட போய் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டி ஹீரோவே பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். சரி ஓகே, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் புரியலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போகுது, எடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு இந்த வில்லேஜ் வந்ததே சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருக்கான், போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா டயரு பஞ்சர் ஆயிருச்சு. இதை நினைச்சு ஹீரோ செம்ம வெறுப்புல இருந்துட்டு இருக்கான், இந்த ராயது காட்டுக்குள்ள ஸ்கூல வச்சிருக்காங்க, இதோ மலைக்கு நேரில் ஊற வச்சிருக்காங்க, இந்த ஊர்லாம் எவன்டா தங்குவான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பஞ்சர் ஆன டயர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மேனு, இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வந்து அங்க தானே இருக்கீங்க, உங்க அப்பாட்ட நான் பேசி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட பஞ்சர் கிட் இருக்கு, நீயுமே ஒன்று வாங்கி வச்சுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் வந்து ஒன்று பஞ்சர் பாக்குறேன்னு சொல்றான். பட் ஹீரோ வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னோட பாத்துக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஃப்ரெண்டே விடாம இங்க பாரு நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ எதை இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ண யாரும் பேச மாட்டாங்கப்பா. சரி ஓகே, சைக்கிள் மட்டும் கூட நான் பஞ்சர் பார்த்துக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம சைக்கிள் பஞ்சர் பார்த்து கொடுத்துறான். நம்ம ஹீரோ மேனு தேங்க்ஸ், இனிமேல் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே மாதிரி மறுநாள் ஆகுது, மறுநாள் பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு, சோ ஹீரோக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போறான். நான் எதிர்பார்த்தேன், நானே சொன்னேன் பாத்தியா, இந்த ஏரியால கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும், நடந்து போறது பஸ்ல போறதான் பெஸ்ட், சைக்கிள்ல போகிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என்னை தேடி வந்திருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம உன் பேர் நட்சத்திரம் தான் சொல்றாங்க. பட் ஹீரோக்கு அவனோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ இப்படிதான் இவங்க ரெண்டுமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே கார்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம நர்ஸையுமே ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு போயிடுறான். அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து இறக்கி விடாம பாத்தீங்கன்னா நம்ம டெர்மே நாப்போன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல ஆல்ரெடி அந்த பொண்ணோட மாமனார் வந்து இறந்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்குமே அதே கண்டிஷன் மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட மெகுமிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ எல்லா ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது யாரோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நோயை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லாட்டி ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க, பேண்டமிக் ரொம்ப பெருசாயிருன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டருமே ரொம்பவும் பயத்துல இருந்துட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் ஒரு இன்னொரு சைடு போயிட்டு இருக்கும் போது நம்ம பைத்தியம் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஆக்சுவலி உண்மையிலே பைத்தியம் இல்ல, நான் கூப்பிடுறதா கூப்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு நல்ல நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, வீட்டுல உட்காந்து காபிக் புக் படிச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க ஒரு அரிசி கடை வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன பையன் இருப்பான் பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பைத்தியத்தோட அண்ணனோட பையன் தான் அந்த சின்ன பையன் மேல. அப்போ அந்த பைத்தியத்தோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சரி ஓகே எல்லாரும் வாங்க வெளியே போவோம், வெளியே போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவனுக்கு அவங்க அண்ணன் ஃபேமிலியை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, அவங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா இவன் என்னமோ அவங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட அண்ணனோட ஒய்ஃப்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும்
இருந்தாலுமே எனக்கு யாருமே பிடிக்கல, எல்லாருமே இங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. குட்டி பிளாஷ்பேக் அவங்க அண்ணனுமே பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பாக்குமே பிடிச்சி போயிடும், சரி ஓகே நல்ல போனாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிருவாங்க. பட் தம்பி வந்து எங்க அண்ணனை உனக்கு எப்படி பிடிக்க போச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க அண்ணன் ரொம்ப கேர் டேக்கர், அது மட்டும் இல்லாம என்ன இது வரைக்கும் உனது கூட இல்ல ரொம்பவும் கேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பைத்தியமே என்ன கேக்குன்னா, உனக்கு அப்படிதான் பிடிக்குமா, நான் எங்க அண்ணனுக்கு அப்படியே ஆப்போசிட், நான் எல்லாத்தையும் திட்டிட்டு தான் இருப்பேன், அப்போ உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க இதை கேட்டு என்னடா இந்த பையன் இப்படி பேசிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இயர்வே இப்படி பேசிட்டு இருக்கானே, சரி ஓகே நான் வந்து பார்த்து பழகுவேன், கொஞ்ச நாள் கழிச்சு நீ தான் செட் ஆயிரும், எப்படியும் ஒரே ஃபேமிலி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பைத்தியத்துக்கு சுத்தமா பிடிக்கல, யாரா இவங்க, இவங்க எல்லாம் எதுக்கா இருக்காங்க, இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு சைடு நம்ம டாக்டருமே பாத்தீங்கன்னா அந்த நவோன்ற பேஷண்ட கூப்பிட்டு இருப்பாங்க டெஸ்ட் ரிசல்ட் பார்த்துட்டு, பட் ஆல்ரெடி கூப்பிட்டு இருப்பாங்க, ஆனா இவங்க ரொம்ப லேட்டா வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நவோ கையில ஏதோ இன்செக்ட் பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கும், இது பூச்சி கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவங்க தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த நவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஒரே ஊர்னால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்போ அவருமே என்ன கேக்குறான்னா, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து நல்லா தான் இருக்காங்க, எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு கேக்குறான். இல்லையடா ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் மாத்திர கம்மியா இருக்கு, நீ எதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா எதுவும் பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனையா கேட்டா, இல்லடா இல்லடா ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, நீ அங்க கூட்டிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம டாக்டர் நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, மெகுமி கண்டிஷன் தான், கிட்டத்தட்ட மூணாவது நாள் ஆயிருச்சு, மெகுமி அஃபெக்ட் பண்ணி மூணாவது நாள் செத்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல அஃபெக்ட் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா மூணாவது நாள் செத்து போயிட்டு இருக்காங்க. ஓகே இந்த காய்ச்சல் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, உங்க நீ வந்து மரக்கடை தானே வச்சிருக்காங்க, கஸ்டமருக்கு யாரும் காய்ச்சல் அந்த மாதிரி, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல யாரும் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, வேற யாரும் ஆள் தெரியாதவங்க வெளியிருந்து வந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆமாண்டா அந்த புதுசா கேஸ்டில் வந்து புதுசா வந்து தங்கினாங்கல்ல, அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, அது மட்டும் இல்லாம நாங்களுமே அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணோம், பட் அவங்க வந்து பாக்குறதே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க, என்ன சொல்றேன்னு தெரியல, ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா என்ன சொல்றதும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உன் சொந்த கதை சோகர் எல்லாம் கேட்கல, யாரும் எதுவும் வந்தாங்களா, அவங்களுக்கு எதுவும் நோய் இருந்துச்சா தான் கேட்டுட்டு இருக்கான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த மாதிரி எல்லாம் யாருமே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுமே கிளம்பி போயிடறான். பட் டாக்டர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காரு, என்னடா இது நம்ம ஊரை இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கே, மொத்தமா இப்படிதான் ஆகுமான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, நைட்டு நம்ம சாமியாருமே பயந்துட்டு இருக்காரு. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மலை இருக்கு, மலைக்குள்ள ஒரு ஊர் இருக்கு, அந்த மலைக்குள்ள ஊர் பாத்தீங்கன்னா இப்படி அழிஞ்சுக்கிட்டே இருக்கே நம்ம ஊர் போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்நேரத்துல அவர் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு வந்து நிக்குது. அம்மா நீ எங்க இருந்தமா, நான் உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையமான்னு கேக்குறாரு. நான் வந்து அந்த புதுசா கேஸ்டில் வந்திருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நைட் டைம்ல இங்க வரக்கூடாதுமா, கொஞ்சம் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னப்பா கோவில் தானப்பா, நான் என்னப்பா வரது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்கலாம், நான் வந்து இந்த ஊரை பத்தி படிச்சிருக்கேன், நீங்க வந்து ஒரு நாவல் ரைட்டர் தான், நான் உங்க நாவலை பத்தி நல்லாவே படிச்சிருக்கேன், அண்ட் நீங்க ஒரு நாவல்ல இந்த ஊரை பத்தி நல்லா மென்ஷன் பண்ணிப்பீங்க, அதை பத்தி நாங்க கூகுள் மேப்ல போட்டு பார்த்து பார்க்கும்போது தான் இந்த இடம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நாவல் ரைட்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு மூணு மலை இருக்கு, மூணு மலைக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதை படிச்சிருப்பாங்க, அதை படிச்சுதான் இவங்களுமே இங்க மூவ் ஆகி வந்திருப்பாங்க. அதையும் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே உன்னோட பேர் என்னமா அப்படின்னு கேட்டா சுனகோ அப்படின்னு சொல்லும். சரி சுனகோ இங்க இருந்து கிளம்புவா, நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட நாவல் படிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சின்ன பசங்க எல்லாம் படிப்பாங்கன்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுது, மறுநாள் அந்த பைத்தியம் இருக்கல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஆப்போசிட்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃபினரல் போயிட்டு இருக்கு, வேற யாருமே இல்லங்க, நாவோன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் இருந்தாங்கல்ல, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டாக்டரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க செத்து போயிட்டாங்க. சோ அவங்களை அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கும் போது இந்த பைத்தியமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே ரிப்போர்ட் பண்ணுவா, இங்க பார ஊர்ல ஒருத்தவங்க செத்துட்டாங்க, இப்படி அதிகமா செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுல பாத்தீங்கன்னா ஆமா பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ அதை பத்தி கவலையே படல, யாரு செத்தா நமக்கு என்னன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பைத்தியமே பாத்தீங்கன்னா வேணுனே சண்டை போடுற மாதிரி, இங்க பாரு நீ எதுக்கு கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அவன் போயிட்டு வம்புழுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே என்ன கேக்குறேன்னா, அவங்களுக்காக நான் எதுக்காக கவலை பண்ணணும், எப்படியும் என்னைக்கா சொன்னால் சாக தான் போறாங்க, அது மட்டும் இல்லாம நானுமே ஒரு நாள் சாக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உன் சாவு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், அது மட்டும் இல்லாம நீ இப்படி பேசுறதுனால அவங்க உன்னை பேய வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு எந்த காலத்துல இருக்க பேய வந்து கொல்ல போறாங்களா, ஒழுங்கா போயிரு என்கிட்ட அடி வாங்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே தடுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் அவனுமே டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைத்தியமே அங்க இருந்து கிளம்பிடுது. கிளம்புன அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே செம்ம டயர்ட்ல
இருந்துட்டு இருக்கான், டே நான் இங்க தூங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே உன் வீட்டுக்கு கிளம்புடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல நான் இங்க தூங்குறேன், என் வீட்டுல என்னன்னு தெரியல தூங்க முடியல, எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். சோ அவனே பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நைட் சோடா குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப ஆப்போசிட்ல அந்த காணே மசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்டில் இருப்பாங்களே ஒருத்தன், ஃபர்ஸ்ட் ஒருத்தன் டிரைவரா ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இருக்கான். இவன் நம்ம ஒர்க்கர்னு சொல்லி கூப்பிடுமா, வேலைக்காரன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா, சரி ஓகே அப்படியே கூப்பிடுவோம். அவன் தான் அந்த கேஸ்டலுக்கே மொத்த வேலையும் பார்த்துட்டு இருப்பான், எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஃப்ரெண்டுமே என்ன கேட்டா, சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க. இல்ல சார் நாங்க இப்பதான் புதுசா வந்தோம், அந்த கேஸ்டலுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல சார் எல்லாம் கூப்பிட வேணா, என்ன நார்மலா பேர் வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானுமே வந்தேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுமே கூட்டிட்டு வரங்கிக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய பார்ட்டியே பண்ணுவோம், கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் டோட்டலா அந்த இடத்துல முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு சாக போறாங்கன்ட்டு, மொத்தமா ஊர் அழிஞ்சிச்சா இல்லையான்ட்டு. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.